வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். கடந்த சட்டமன்ற தேர்தல்கள் முடிந்து வாரம் பத்து நாள் கூட ஆயிருக்காதுன்னு நினைக்கிறேன். கலைஞர் வந்து ஒரு அறிக்கை விட்டார். அம்மையார் ஒரு 18 எம்எல்ஏக்களை எச்சரிக்கையுடன் பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு. அது கலைஞர் ஸ்டைல், அது வேற. இப்போ நித்யகண்டம் பூர்ணாயசின்னு முடிஞ்சு போச்சு, 4 வருஷம் முடிஞ்சு போச்சு. இது தேர்தல் வருடம். இந்த தேர்தல் வருடத்தில் இவங்க நாம் வந்து ஏற்கனவே பார்த்துக்கிட்டு வரோம். ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு அப்படின்னு பழமொழி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஏதோ இந்த ஆன்லைனில் போஸ்ட்டு போடுறவங்க, இந்த சின்ன சின்ன ஒன்றியம் நகராட்சி இந்த லெவல் திமுக ஆக்டிவிஸ்ட் அவங்களாம் தூக்கி உள்ளே வைக்கிறது, வழக்கறிஞர் அணி போய் மீட்டுக்கிட்டு வர்றது, இப்படி போயிட்டு இருந்தது. இப்போ வந்து மனுஷனை கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து திமுக அமைப்பு செயலாளர் ஆர்எஸ் பாரதி அவர்களை கைது செய்து எழும்பூர் நீதிமன்றம் பெயிலை கொடுத்துருக்கு. அது ஒரு பக்கம். இப்போ ஒரு செய்தியை பார்த்தேன், அதாவது மே 29 வரைக்கும் திமுக எம்பிக்கள் மீது காவல்துறை கடும் நடவடிக்கை எதுவும் எடுக்கக்கூடாது அப்படின்னு ஏதோ ஒரு கோர்ட் ஸ்டே கொடுத்ததாக பார்த்தேன். திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு விஷயத்தை வந்து இப்போ டிசைட் பண்ணிக்கணும். என்னடானா, இந்த ஆட்சியை தொடர விட்டு ஆட்சி அதிகாரம் இந்த அடிமைகளின் கையில் இருக்கையில் தேர்தலை சந்திப்பதா, அல்லது இந்த ஆட்சியை ஒழிச்சு கட்டிட்டு கவர்னர் ஆட்சியில் தேர்தலை சந்திக்கிறதா? இங்க ரெண்டு விஷயத்தை யோசிக்கணும். இப்போ ஒன்று, இப்போ வந்து இந்த, அதாவது நாம் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக எம்எல்ஏக்களை கட்சிகள் இணைத்து கொள்வது அந்த வெங்காயம்லாம் தேவையில்லை. இப்போ துரியோதனாதி கூட்டத்தில் கர்ணன் மாதிரி சிக்கியிருப்பான், நிச்சயமாக சிக்கியிருப்பான். எவ்வளோ ஒரு மோசமான ஒரு கூட்டத்துலேயும் ஒரு 10 பேரோ 15 பேரோ இருப்பாங்க, என்னடா இப்படி சிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி எந்த விதமான அந்த என்ன சொல்கிறது, அது க்ரைம் ஹிஸ்ட்ரி, அதே போல் இந்த கலெக்ஷன் கரப்ஷன் இந்த கர்மத்திலலாம் பெருசாக ஈடுபடாத வெள்ளந்திங்க இருப்பாங்க, அவங்கள சூஸ் பண்ணிக்கிட்டு ராஜினாமா பண்ண வச்சா போதும், இந்த ஆட்சி வந்து போயிடும். சரி, இப்போ கவர்னர் ஆட்சி அப்படின்னு வந்தா நமக்கு என்ன மைனஸ்? இப்போ நான் ஏற்கனவே சொன்னாப்புல, எவ்வளவு ஒரு மோசமான ஒரு குழுவிலும் ஒரு சில வெள்ளத்திங்க இருப்பாங்க, அதே மாதிரி எந்த அளவுக்கு ஒரு உத்தமமான ஒரு குழுவாக இருந்தாலும் அதில் ஏதோ ஒரு 4-5 இருக்கும், கிராக்கி இருக்கும். இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் முடிவு பண்ணணும், தேர்தலை எப்படி சந்திக்க போகிறோம், எடப்பாடி ஆட்சியிலா அல்லது கவர்னர் ஆட்சியிலா? இப்போ வந்து தேர்தல் வருடம் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த கொரோனா வந்து இதை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. இது வந்து ஜூன் வரைக்கும் இழுக்குமா செப்டம்பர் வரைக்கும் இழுக்குமா தெரியாது. ஒரு இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னே கூட பார்த்தேன், காங்கிரஸ்காரவங்கெல்லாம் பிஜேபியில் போய் சேர்றாங்க. அதே போல் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து அவர் யாரோ பாவம் ஒரு பட்சி அவர் போய் சேர்றாரு. உடனே அவருக்கு வந்து இந்த தாழ்த்தப்பட்டவர்கள் கமிஷனில் போஸ்டெல்லாம் போட்டிருக்காங்க, போட போகிறாங்க போல். அவன் கேம் ஆரம்பிச்சிட்டான்.
இப்ப நாம் தடுத்து விளையாடுவதா அடித்து விளையாடுவதா, இது ரெண்டு தான். இப்ப எம்ஜிஆர் எம்ஜிஆர் வந்து ஏதோ இமேஜ் எல்லாம் வச்சுக்கிட்டு அவர் ஆட்சியை கலைத்ததும் அவர் போய் அழுது முழம்பி கெஞ்சி கதறி பிரச்சாரம் பண்ணார். ஜனங்கள்லாம் சிவப்பாக இருக்கிறவங்க போய் சொல்ல மாட்டான் அப்படின்னு நம்பி ஓட்ட போட்டாங்க. எடப்பாடியார் எடப்பாடியாருடைய ஜென்மராசி எப்படியோ, மகராசி மட்டும் சரியில்லை, மகராசி மட்டும் சரியில்லை. அந்த பயம் நமக்கு தேவையில்லை. சப்போஸ் இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் நான் சொன்னாப்புல அது 10 பேரையோ 12 பேரையோ ராஜினாமா பண்ண வைக்கிதுன்னு வைங்க, அப்போ வந்து என்னடா ஆகும்னா ஆட்சி கலையும். எடப்பாடியார் வந்து காபந்து சர்க்காராக இருப்பார், கவர்னர் ஆட்சி நடக்கும். அப்போ வந்து என்னடா பண்ணுவான்னா இந்த பழைய வழக்குகளை எல்லாம் வந்து தோண்டி எடுப்பான். அந்த மாதிரி நபர்கள் இப்போ ஏற்கனவே வந்து இந்த பிரசாந்த் கிஷோர் இவரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து ஏற்கனவே அதெல்லாம் நோண்டி நுங்க எடுத்திருப்பார். புதிய வேட்பாளர்கள் அது இதுன்னு அவங்க ஃபார்முலா அதுங்க. பட் இப்படி ஒரு அதிரடி ஆட்டத்தை நாம் ஆரம்பிச்சாச்சுன்னா சர்வ நிச்சயமாக நம்முடைய லூப் ஹோல்ஸ் எதெல்லாம் இருக்கோ அதையெல்லாம் வந்து அப்படியே பின்னணிக்கு தள்ளி விட்டுருந்தோம். இன்னும் சொல்ல போனால் அவங்கெல்லாம் வந்து ஒரு தனி குழுவாகவே செயல்படலாம், தனி குழுவாகவே செயல்படலாம். கொஞ்ச நாளைக்கு அங்கே இருங்கப்பா அப்படின்னு அனுப்பி விட்டுருவோம், தப்பு கிடையாது. இந்த சாணக்கிய நீதி, சாணக்கிய நீதியில் என்ன சொல்கிறான், வெற்றி தான் முக்கியம், வெற்றி தான் முக்கியம், அந்த வெற்றிக்காக நீ என்ன வேணால் செய்யலாம், செய்யணும்ல. இப்போ இந்த போன தேர்தலில் கூட 98 நெல்லிருச்சு, மோடி சாப் 10:30 வாட்டு சொல்கிறாரு. உடனே வந்து இந்த கவுண்டிங் ஸ்டேஷன்ஸில் வேலை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஒரு சுச்சுவேஷன்லேயே ஒரு 20 தொகுதியில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த அடிச்சு விளையாடணும் அதிரடி, பழைய திமுகவாக அதிரடியை காட்டியிருந்தா அந்த தேர்தல் முடிவுகள் எல்லாம் வித்ரெண்ட் ஆகிருக்கும். அப்போ விட்டாச்சு, அப்போ விட்டாச்சு, பாஸ்ட் இஸ் பாஸ்ட், அதை விட்டுருவோம். இப்போ யோசிக்கணும், இன்னும் யோசிக்கணும். இது வந்து என்னடான்னா உப்பு ஊறுகாய்க்கு உதவாத நாய் எல்லாம், உப்பு ஊறுகாய்க்கு உதவாத நாய் எல்லாம் கொய்யால தலைமையில 8 வச்சு 4 வேலை சொன்னால் கூட எவனும் வாங்க மாட்டான். அந்த மாதிரி பார்ட்டிலாம் வந்து சொடலை. ஸ்டாலின் வந்து கனவு தான் காணணும், இல்லை கனவு காணக்கூடாது, இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான். இப்போ இது வந்து அரசியல், அரசியல் அரசியல் அப்படிங்கிறது வந்து என்னடான்னா ரத்தம் சிந்தாத போர். போர் என்பது என்ன, ரத்தம் சிந்தும் அரசியல், அவ்வளோதான் வித்தியாசம். இதை புரிஞ்சுக்கிட்டு உடனடியாக, அதாவது இப்போ ஏதோ திமுகவில் வந்து ஒரு வழக்கறிஞர் அணி இருக்கு, அதில் ஜூரிங்கள்லாம் இருக்காங்க, அவங்க ஏதோ போய் அணை கட்டுறாங்க, ஜாமீன் வாங்குறாங்க, ஸ்டே வாங்குறாங்க, இதெல்லாம் ஓகே. எத்தனை நாளைக்கு நடக்கும், மிஸ் ஆனால் என்ன பண்ணுறது, ஒரு வேலை மிஸ் ஆச்சு என்ன பண்ணுறது, யோசிக்கணும் ஒன்று. அதே போல் இந்த கவர்மெண்ட் மிஷினரி, இந்த கவர்மெண்ட் மிஷினரிங்கிறது வந்து தேர்தல் காலத்தில் ஆளுங்கட்சி கையில் இருந்தால் அது பெரிய சிக்கலாக போயிடும், யோசிக்கணும். இல்லையா இல்லையா இவனுங்க தேர்தல் வரைக்கும் இப்படியே சொதப்பி சாகட்டும், சொதப்பி சாகட்டும். இவன் நாம் வந்து இந்த திமுக இந்த கோயில் குளத்தெல்லாம் தூர்வாரி என்ன நம்ம பண்ணாங்க,
வேற ஏதாச்சும் போய் கேளுங்க. அப்படியா, எப்போ? சரி, இப்போ இந்த கொரோனா, இதன் காரணமாக மக்கள் வாழ்வாதாரங்களை இழந்து செத்து சுண்ணாம்பாகிட்டு இருக்கும்போது திமுக வந்து கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு ஒரு பெரிய நெட்வொர்க்கை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு எல்லாம் பண்ணாங்க. நல்லாயிருக்கு, இதெல்லாம் பாசிட்டிவ் அப்ரோச். பட் கூடவே வந்து நெகட்டிவ் அப்ரோச் இருக்கணும், அடித்து விளையாடணும். இப்போ நான் வந்து பல முறை சொன்னேன், என்ன வரிகொடா இயக்கம், ஒத்துழையாமை இயக்கம், அதாவது நிர்வாகம் நடந்துட்டு தானே. எடப்பாடி அரசுக்கு மெஜாரிட்டி இல்லை, எடப்பாடியினுடைய மண்டை வந்து எம்டி வெசல், எல்லாம் வந்து புலிவேசம் போட ஆரம்பிச்சிட்டான். இன்றைக்கும் வந்து அது என்ன, அது என்ன இங்கிருந்து பேசுகிறானா, இங்கிருந்து பேசுகிறானா கிடையாது, இங்கிருந்து பேசுகிறான், அவ்வளோதான் பேசிக்கிட்டு தான் கிடக்கான். இப்போ இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் கொஞ்சம் அது என்ன சொல்கிறது, ஒரு ஃபெரோஷியஸ் லீடராக ஸ்டாலின் வந்து ஃபார்ம் ஆகணும். இப்போ உதாரணத்துக்கு இந்த நான் இப்போ சொன்னேனே துரைசாமி, துரைசாமி அவர்களை அவர் போய் அந்த ஜனதா கட்சி தலைவரை, பாரதிய ஜனதா கட்சி தலைவரை சந்தித்ததுமே கட்டம் கட்டினாங்க பாருங்க. அந்த மாதிரி அதிரடி அதிரடி நடக்கணும். இப்போ இப்போ கூட வந்து ஏதோ ஒரு செய்தி பார்த்தேன், இந்த அரசியல் பழிவாங்குதல் இந்த விஷயத்தை பற்றி ஏதோ மாவட்ட செயலாளர்களோடு சேர்ந்து பேசுகிற மாதிரி பேசட்டும். இங்கே ரெண்டுங்க, ஒன்று இந்த ஆட்சியை ஒழிக்கணும் இல்லையா, இந்த நிமிஷத்திலிருந்து இந்த நிமிஷத்திலிருந்து எடப்பாடி தூங்கப்படாது, என்ன தூங்கப்படாது, என்னென்ன இருக்கோ எல்லாம், என்னென்ன இருக்கோ எல்லாம், அது வந்து நீதிமன்றம் வழியாக இருந்தாலும் சரி, இல்லை மக்கள் அரங்கத்தில் ஆனாலும் சரி, தூங்க விடப்படக்கூடாது, தூங்கப்படாது, தூங்கவே படாது. சரித்திரம் என்ன, சரித்திரம் கொலை பண்ணிட்டு காட்டுக்குள்ள ஒளிஞ்சிருந்ததுலேருந்து ஆரம்பிக்கணும். அப்படி பண்ணாதான் இவங்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்கும், இல்லைன்னா வந்து என்ன ஆகும்னா, நான் சொன்னது தான், என்ன ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிச்ச மாதிரி வந்துகிட்டே தான் இருப்பானுங்க. தூசு விழும்போதே தட்டி விட்டுறோம், இல்லைன்னா தூள் விழும். சொல்ல வேண்டியது என்னுடைய தர்மம், சொல்லிட்டேன். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து குடியரசு.